அந்த பிரிகிடா ஏற்று நடித்த அந்த பாத்திரம், அதுக்கு வந்து நான் நிறைய பேரை டெஸ்ட் பண்ணி அப்புறம் இவங்க வந்து அந்த கேரக்டர் நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ரஹ்மான் சார்கிட்ட நான் பேசும்போது நான் ரொம்ப உண்மையாக அவரை கவனித்தது வந்து அந்த இசையை தவிர வேறு எதுன் மேலேயும் அவருக்கு ஈடுபாடு கிடையாது. என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் நான் என்ன சொல்ல போகிறேன், ஒரு லவ் டுவேட்னு சொல்ல போகிறேன், இல்லாட்டி அம்மா சென்டிமெண்ட் சொல்ல போகிறேன். ஒரு பாட்டை வந்து டியூனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எழுதணுமே தவிர அப்படி பார்க்கறதுனான ஒரு வார்த்தை நீ ஏதோ யோசிச்சுட்ட கண்டுபிடிச்சிட்டேங்கிறதுக்காக அதை வச்சுட்டு எப்படி டியூன் போடுறது? 15th ஆனுவல் எடிசன் அவார்ட்ஸ் இருக்கும் திரு பார்த்திபன் அவர்கள் இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். உங்களோட இரவு நிழல் படத்துக்கு வந்து 2022 சிறந்த படத்திற்கான விருது கிடைக்கிது, நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்ட் பிரேக், அருமையான ஒரு திரைப்படம். முதல்ல உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷல் டேல உங்களை சந்திப்பதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. அண்ட் இன்னைக்கு எடிசன் அவார்டு 15th வருஷ விழாவில் நீங்கள் விருது வாங்குறீங்க, சிறந்த படத்திற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும், எனக்கு அப்படி இருக்கக்கூடாது, எனக்கும் அதே மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நியூ இயரில் இந்த மாதிரியான ஒரு விருதுங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. பொதுவாகவே எல்லா வருஷமும் வரும், நான் எந்த வருஷம்லாம் விருது வாங்குறனோ அந்த வருஷம்லாம் சிறந்த வருஷம். அப்போ ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு சிறந்த வருஷம்னால எல்லா வருஷம் விருது வாங்கிடுவீங்க, எப்படியா விருது வாங்கிடுவீங்க சார்? சார், இரவு நிழல் படம் பார்த்தோம், கண்டிப்பாக அது வந்து எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படம். ஸோ ஒரே ஷாட்டில் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு எவ்வளோ 90 days ஒரு ரிகர்சல் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு நாங்கள் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் படம் பார்க்கும்போது எங்களுக்கு பிரமிப்பாக இருந்துச்சு, ஒரு அழகான ஒரு முயற்சி. இந்த முயற்சி எங்கிருந்து உருவானது சார்? நீர்த்து போகாத கனவுகள். பொதுவாகவே கனவு பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரீச் பண்ணிட்டோன்னு ஒரு நிறைவு வருவோம்ல, அந்த நிறைவு என்றைக்கு வருதோ அன்னையோட முடிஞ்சிடும் கதை. நான் அடிக்கடி சொல்லுவேன், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபயர் நின்றுடுச்சுன்னா ஃபயருக்கு கொண்டு போயிடலாம் நம்மளன்ட்டு. ஃபயருக்கு போகிற வரைக்கும் உள்ளே ஃபயரோட இருக்கணும் நம்ம அப்படின்ட்டு. அந்த மாதிரி இதெல்லாம் வாங்கினதெல்லாம் போதும், நம்ம ஏதோ சினிமாவுக்கு வந்தோம், வீடு வாங்கினோம், மங்களா வாங்கினோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒன்றோ ரெண்டோ மூணோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்லாம் இல்லாமல் நிறைய அவார்டு வாங்கணுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். தமிழ் மீது உங்களுக்கு கொண்ட காதல், நீங்கள் எதுனா ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படி ட்விஸ்ட் இருக்கும் தமிழில், அதை படிக்கும்போதே ஏதாவது ஒரு விஷயம் உள்ளே இருக்கும். சொல்லுங்கள் சார், தமிழ் மீது இவ்வளோ கனெக்ஷன் எப்படி சார்? நம்ம மொழி தான், அதையும் தாண்டி சார் ஏதோ ஒரு நடிகையோட கனெக்ஷன் மாதிரி, அது ஏதோ ஒரு தப்பான விஷயம், இவ்வளோ கனெக்ஷன் அப்படி கையெல்லாம் காட்டுறதை பார்த்தா. தமிழ் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஓடிட்டுருக்கிறது நம்ம தமிழ்நாடுன்னு தான் சொல்லணும், தமிழ் தான் நமக்கு சோறு. கமல் சார்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்குன்னு ஒரு வாய்ஸ் கொடுத்துட்ருக்காரு. நிஜமாகவே நமக்கு எப்படி சோறு போடுற அப்பா அம்மாவை நம்ம வந்து ரொம்ப மதிக்கிறோம், காலத்துட்டு கும்புறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய தாய்மொழியை வந்து நம்ம டெஃபினட்டாக நேசிக்கணும். அல்லது எந்த மொழி நமக்கு சோறு போடுதோ, இப்போ ரஜினி சார் வந்து, ரஜினி சார் வேற ஒரு ஸ்டேட்லேருந்து இங்கே வந்து, ஆனால் தமிழ் மக்கள் தான் அவரை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இன்னமும் நம்ம அந்த உச்சத்திலே அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக அது வந்து மொழி கொடுத்தது தானே, அதனால் அந்த மொழியை நம்ம அழகாக, மொழின்னு சொல்கிறதே ரொம்ப பெரிய விஷயம், நிறைய பேருக்கு மொழியே வராது, மொழின்னுவாங்க, மொழி மொழின்னு முழிப்பாங்க அதுக்காக. அதனால் தமிழ் ரொம்ப அழகாக நான் பேசுகிறதுக்கு காரணம் இந்த பார்த்திபனுக்கு முன்னாடி இருக்கிற ராதாகிருஷ்ணன் எங்கள் அப்பா. ஓகே சார், உங்களோட கதாநாயகம் இன்னைக்கு அவார்டு வாங்குறாங்க, பிரிகிடாவும் இரவிழல் படத்தோட விருது வாங்குறாங்க. ஸோ ஒரு புதுமுகத்திற்கு ஒரு அழகான ஒரு கதாபாத்திரம், வெயிட்டான ஒரு கதாபாத்திரம் எப்படி தேர்வு பண்ணீங்க சார், என்ன அடிப்படையில்? ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இயக்குனர் படத்தில் வாய்ப்பு கிடைக்க கஷ்டம், அதெல்லாம் இப்படி ஒரு 90 days ப்ராக்டிஸ் பண்ணி அட்ட ஸ்டேஜில் ஒரு படம் எடுக்கும்போது நல்ல நடிக்க தேர்ந்த, வசனம் பேச தெரிஞ்ச, நல்ல ஒரு முதிர்ந்த கலைஞர்களை தான் பயன்படுத்த, அதாவது அனுபவ அறிவு இருக்கவங்க பயன்படுத்துவாங்க, ஒரு புதுமுகத்துக்கு இப்படி ஒரு வெயிட்டான ரோல் கொடுக்கறதுக்கு எப்படி சார்? ஆக்சுவலாக நிறைய டேலண்ட்ஸ் வந்து சினிமா இல்லாமல் வெளியில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதில் ஒருத்தர் வந்து பிரிகிடா. இந்த படத்தில் ஒரு 5-6 முக்கியமான பெண் கதாபாத்திரங்கள் இருக்குது, அதில் ரொம்ப முக்கியமானது வந்து அந்த பிரிகிடா ஏற்று நடித்த அந்த பாத்திரம். அதுக்கு வந்து நான் நிறைய பேரை டெஸ்ட் பண்ணி அப்புறம் இவங்க வந்து அந்த கேரக்டர் நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, பிகாஸ் அதில் வந்து ஒரு நியூட் சீன் ஒன்று இருக்குது, அது கதைக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அந்த பொண்ணு மேலே பரிதாபத்தை ஏற்படுத்துகிற விஷயம் தானே தவிர அது வந்து தப்பான கவர்ச்சிக்கான சீன் இல்லை. அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன், அவங்க வந்து எனக்கு ஏதாவது ஒரு வேஷம் கொடுங்க, ஒரு கூட்டத்தோட கூட்டமாக கூட நின்றுட்டு போயிடுறேன், ஆனால் நான் நடிக்க மாட்டேன் நாங்கள். அப்புறம் நான் போய் அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணி, இல்லைங்க இந்த கேரக்டர் பண்ணால் இவ்வளோ நல்ல பேர் கிடைக்கும், பெரிய ரெகக்னைசேஷன் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அவங்கள நம்ப வச்சு அந்த பாத்திரத்தை பண்ண வச்சேன். அதுக்கான தகுதி அவங்களுக்கு இருந்தது, தகுதி இல்லாமல் அந்த பாத்திரத்தை நம்ம கொடுக்க முடியாது. பட் எவ்வளோ தான் தகுதி இருந்தால் கூட எனக்கு இன்றைக்கி பாக்யராஜ் சாருடைய பிறந்தநாள், அவரு எனக்குள்ள இருக்க திறமையை தோண்டி எடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் நான் இன்னைக்கு வந்து இங்க உட்காந்துருக்க முடியுது. அந்த மாதிரி எல்லாரும் வாழ்க்கையிலையும் யாரோ ஒருத்தர் விளக்கேற்றி வச்சுட்டு போவாங்க, அப்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுதான் பெரிய சந்தோஷம். இன்னைக்கு வந்து என்னுடைய சினிமாட்டோகிராஃபருக்கு அவார்டு கிடைக்குது, அவருடைய கடுமையான உழைப்பு. நீங்க சொல்ற மாதிரி இந்த 90 நாட்களும் அவர் வந்து மிக வசதியான இடத்துல நாங்கள் ஷூட்டிங் பண்ணலை, வசதினா தங்குறதுக்கு வசதி இல்லை, ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குமே தவிர எங்களுடைய வசதியை மிகவும் குறைச்சிக்கிட்டோம். அதில் வில்சன்லாம் ரொம்ப, அவர் அப்படிலாம் கஷ்டமான அவசியமே கிடையாது, ஆர்த்தர் வில்சன்.
ஸோ அவருக்கு எனக்கு விருது கிடைக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. சார், உங்களுக்கு இசைஞானி இசையின் மீது ஒரு தீரா காதல் உண்டு, பொண்டாட்டி தேவை, அப்புறம் அதே மாதிரி வந்து ஈவன் தாலாட்டு படவா, எவ்வளோ படங்கள் அவரோட இசையில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இசைஞானிக்கு அப்புறம் இப்போ இசைப்புயல் அவரோட காம்பினேஷன்லாம் வந்து இரவினில் வந்து அழகான பாடல்கள், மாயவா தூய வளர்ந்து எல்லா பாடலும் ஷேக் குஷல் படிப்பாங்க. ஸோ ஒர்க்கிங் வித் ஏஆர் ரஹ்மான் சொல்லுங்கள் சார். நேற்று அவருடைய பிறந்தநாள், பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே ரஹ்மான் சார். நேற்று அவருடைய பிறந்தநாளுக்காக நான் ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று போட்டிருந்தேன். அப்புறம் நான் வந்து பெண்கள்கிட்ட வேணால் பொய் சொல்லாமே தவிர ஆண்கள்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீ அழகாக இருக்க அப்படிங்கிறதெல்லாம் பெண்கள்கிட்ட நம்ம ஏகப்பட்டது கரெக்ட் பண்ணி சொல்லுவோம். இல்லை, ரஹ்மான் சார்ட்ட நான் பேசும்போது நான் ரொம்ப உண்மையாக அவரை கவனித்தது வந்து தூய்மை. இசைங்கிறதே ரொம்ப தூய்மையான விஷயம். அதில் வந்து அவர் மிக மிக அவர் தூய்மையோட மறு உருவம். அப்படி தான் நான் அவரை ரொம்ப நேசிக்க நேசிக்க பக்கத்தில் போக போக இன்னும் அந்த நேசம் ஜாஸ்தியாச்சு. அந்த இசையை தவிர வேறு எதுன் மேலேயும் அவருக்கு ஈடுபாடு கிடையாது. சரி, பொதுவாகவே கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எவ்வளோ பெரிய கலைஞனாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் நடிப்பான், 96 நடிப்பான், 96 அவனுடைய கலையை செய்வான், 6 o'clock மேலே அவனுக்கு வேறு ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனால் அப்படி எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் இசையை தவிர வேறு எந்த ஈடுபாடுமே இல்லாத ஒரு மிக சிறந்த ஒரு கலைஞர் ரஹ்மான் சார். அவருடைய நான் ஒர்க் பண்ணது எனக்கு மகிழ்ச்சி. அந்த ஃபோட்டோட கூட பார்த்திங்கன்னா அவர் கூட நடந்து போகிற மாதிரி ஒரு ஸ்டில் ஒன்று போட்டிருப்பேன். தொடர்ந்து நடக்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். சூப்பர் சார். சார், உங்களுக்கு இசை மீது அழகான தீராத காதல் உண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ரஹ்மான் சார் ஒர்க் பண்ணிக்கிங்க. ராஜா சாரோட வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பொண்டாட்டி தேவி திரைப்படத்தில் ஆரோரோ பாட்டு பாட நானும் தாயிலே ஆகட்டும், ஈவன் திரைப்படத்தில் அப்படி பார்க்குறது நான் வேண்டாம், நிறைய அழகான பாடல்கள் இருக்குது. நீங்கள் வந்து ஜென்ரலாக கம்போசிங்கில் வந்து எந்த அளவுக்கு உங்களோட ஈடுபாடு இருக்கும் சார்? ஒரு இயக்குனராக நடிகராக நீங்கள் வந்து சொல்லும்போது ராஜா சாரோட வந்து நிறைய காம்பினேஷன் சூப்பர் ஹிட் சாங்ஸ் எவ்வளோ பாட்டு நான் கேட்டிருக்கோம், எந்த அளவுக்கு நீங்கள் அந்த வேலையை வாங்குற விதம் ஏன்னா அவர்கிட்ட வந்து நீங்கள் எப்படி சொல்லுங்கள் பாட்டு மாற்றிதான் சொல்ல. இல்லை, எவ்வளோ பவ்யமாக இருந்தால் கூட நமக்கு தேவையானதை கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கணும். இப்போ அவர்கிட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 இயக்குனர்கள் வந்து சொல்லுவாங்க, சிச்சுவேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு டியூன் வந்துடும். அந்த மாதிரி அவர் வந்து அவ்வளோ ரெடியாக இருப்பார். என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் நீ என்ன சொல்ல போகிற, ஒரு லவ் டுவேட்னு சொல்ல போகிறேன், இல்லாட்டி அம்மா சென்டிமெண்ட் சொல்ல போகிறேன், இல்லாட்டி ரெண்டு பேருடைய பிரிவுன்னு சொல்ல போகிறேன், இவ்வளோ தான் இதுக்குள்ளே தான் சிச்சுவேஷன் அடங்க போகுது. ஆனால் என்ன மாதிரி புதுசாக போகிறவங்க எல்லாருங்களா அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு கிம்மிக் வைக்க முடியுமா? உதாரணத்துக்கு அப்படி பார்க்குறது நான் வேணாங்கிற பாட்டு இவனில் நான் வந்து அவளுடைய பார்வை, அவனுடைய பார்வை தாங்காமல் அவள் பாட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒன்று அவர் டியூன் போட்டார். அந்த டியூன் நல்லாயிருக்கு, பட் நான் வந்து நைஸாக சொல்கிறேன், இல்லை சார் அது அப்படி பார்க்குறதுனா வேணான்னு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். ஐயோ, ஒரு பாட்டை வந்து டியூனை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எழுதணுமே தவிர அப்படி பார்க்குறதுனான ஒரு வார்த்தை நீ ஏதோ யோசிச்சுட்ட கண்டுபிடிச்சிட்டேங்கிறதுக்காக அதை வச்சுட்டு எப்படியா டியூன் போடுறது அப்படின்னாரு. அப்புறம் என்னென்னமோ போடுறாரு. நான் வந்து நல்ல பையன், நான் வந்து ரொம்ப அவர் மேலே நேசம் வச்சுருக்குவேன், மரியாதை வச்சுருக்குவேன், பக்தி வச்சுருக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் நம்ம அவரை வந்து கிண்டி நோண்டி அவர்கிட்ட புது டியூன் வாங்கணுங்கிறது இல்லைன்னு அவருக்கும் தெரியும். அதனால் நான் ஏதோ ஆசைப்பட்றேங்கிறதுக்காக சின்ன சலிப்போட அப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு வேண்டா வெறுப்பாக அப்படி கட்டையில் கை வச்சார். ஆனால் அதுவே வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு நம்ம அடுத்த வரி அப்படின்னாரு, கண்ணில் தாக்குறது வேணாம் அப்படின்னு. ஓ, நீ தயாராக தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டியூனை போட்டார். ஸ்பாட்ல அப்படியே எழுதுனது உன்னிகிருஷ்ணன், சாரி மாதங்கி அண்ட் மாதங்கி உன்னிகிருஷ்ணன் பாடிருக்காங்க. பழனி பாரதி அப்புறமேல வரவழைச்சு அப்புறம் பாட்டை எழுதினோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ரொம்ப நாசுக்கா அப்படியே அதில் ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். அதுக்கு வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து கார்த்திக் ராஜா, ராஜா சாரோட டியூன் மட்டும்தான். நான் இந்த வித்தியாசம் வித்தியாசம்னு பார்க்குறது அவருடைய டியூனை எடுத்துகிட்டு போய் கார்த்திக் ராஜாவை ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ண சொன்னால் அது வேறு ஒரு லெவலில் வருவோங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு, அப்படி என்னுடைய இந்த மாதிரியான வித்தியாசத்துக்கெல்லாம் அவர் வந்து ஒத்துக்கிட்டது காரணம் நான் அவர் மேலே வச்சிருக்க பெரிய முன்மைன்றது. நான் ராஜா சார் மேலேயோ ரஹ்மான் சார் மேலேயோ கடவுளை வந்து நம்ம நிறைய கடவுளை கும்பிடுவோம்ல, அதில் வந்து தனித்தனியாக இந்த கடவுளை கும்பிட்டா அந்த கடவுளை கோவம்லாம் வராது, அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன். சொல்லுங்கள் சார். சார், நீங்கள் வந்து ஃபைனல் ஒரு க்வெஸ்சன் சார், உங்கள் படங்கள் எக்கச்சக்கமான அழகான பாடல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு வந்து உங்கள் ஆல் டைம் ஃபேவரட் சாங் ஒவ்வொரு படத்தையும் எடுத்திங்கன்னா 2-3 பாட்டு டெஃபினட் இருக்கும். ஒரு 5 பாடல்கள் என் லைஃப்பில் நான் ஒர்க் பண்ண படங்களில் இந்த பாட்டு தான் அப்படின்னா எந்த பாட்டு சார் சொல்லுவீங்க? ஒரு 5 பாட்டு டஃப் தான் பட் நீங்கள் சொல்லலாம். இல்லை, எனக்கு வந்து இரவினிழல் படத்தில் இருக்கிற காயம், காயம்ன்ற அந்த ஃபஸ்ட்டு சாங், அதோட ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து அந்த மண்டை பிச்சுக்கிற மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன். நான் படத்தை வந்து எவ்வளோ தூரம் ரொம்ப அப்ஸ்ட்ராக்டாக பண்ணியிருக்கணும் அதுக்கு இணையாக இருக்கிற அந்த பாடல் அது. இப்போ மாயவா தூயவா நீங்கள் டக்குன்னு பாடிடலாம், பட் காயம் அப்படி பாட முடியாது. பட் படத்தோட அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி அழகில வந்து ஏன் குத்தமாகவும் குத்தமாக உலகமே நேசிக்கிற ஒரு பாடல் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட். நேற்று நைட்டு கூட நான் பார்த்தது அப்படி பார்க்கறது நான் வேணாம் அந்த பாட்டு. ஈவன் படத்தில் பாடல எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து இணையின செய்த வேங்குழி, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதில் தாளமிடும் தொடைக்கு நடுவே, தாளமிடும் கைக்கும் தட்டுப்படும் தொடைக்கும் இடையே நான் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டுகொண்டேன், மழை கம்பி குத்தாமல் இருக்க குடை கம்பியாய் ஒதுங்கினேன். அந்த பாடலாம் அந்த வரிகள்லாம் அவ்வளோ மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம். அதில் இணையினே செய்த வேங்குழி எனக்கு இணை யார் இங்கே இசையில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாட்டெலாம் கூட இன்னும் நிறைய டைம் நாங்கள் கேட்டு வளர்ந்த பாடல்கள். வராது வந்த நாயகன் தாலாட்டு பாடல் இருக்கிற பாடல்,
அதே மாதிரி அப்புறம் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஃபஸ்ட்டு கிஸ் மாதிரி அது அதில் இருக்கிற எல்லா பாடலுமே அதில் குறிப்பாக வந்து அப்பன் யார் அம்மா யாருங்கிற அந்த பாடலில் இருக்கிற உணர்வு. சரி, நீங்கள் கேட்ட அஞ்சு பாடலை வந்து கண்டிப்பாக சார். சூப்பர் சார். அண்ட் பின்னணி பாடல் அருண்மொழி வந்து உங்களுக்கு பாடும்போது நீங்களே பாடுறவங்க நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி வராத வந்த நாயகன் வெளியிலவுக்கு வர அந்த காலத்தில் எங்கள் மாமியார் வந்து நான் தான் பாடினேன்னு நினச்சிருந்தாங்க. ஆமான்னு சொல்லிட்டு நானும் அப்படி வச்சு கொஞ்ச நாள் ஒப்பேத்திட்டு இருந்தேன். சூப்பர் சார். சார், ரொம்ப உங்ககிட்ட பேசின பல அழகான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நியூ இயருக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு அழகான நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி ஏதாவது சொல்லுவீங்க, ஏதாவது ஒரு வரிகள் சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இல்லை, இந்த மாதிரிலாம் நம்மளை ஏதாவது மாட்டி விட்டு நீங்கள் ஏதாவது அழகாக சொல்லியே தீரணுங்கிற மாதிரி எனக்கு அப்படிலாம் எனக்கு நீங்கள் சும்மா பேசுனா அழகாக தான் இருக்கும் சொல்லுங்கள் சார் எங்களுக்கு. இல்லை, நான் அப்படி எனக்கு தெரியறது கிடையாது. நான் என்னை போன்ற இளைஞர்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் வந்து என்னென்னா, என்றைக்காவது நம்ம ஒரு நாளைக்கு வயசாகிடுமோ அப்படிலாம் பயப்படவே வேண்டாம். நமக்குள்ளே வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நீர்த்து போகாத கனவுகள், அதை நோக்கிய உழைப்பு, அந்த உழைப்பை வந்து தொடர் முயற்சியாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட 115 இன்னைக்கு வந்து 116 117 விருது இது. சூப்பர் சார். இன்டர்நேஷ்னல் விருது, இரவினல் படத்துக்காக கிடைச்சிருக்க விருது. அந்த விருதை பற்றின நிறைய மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் நமக்கு. நம்ம அதை பற்றிலாம் சட்டையே பண்ணிக்காமல் நம்மளுடைய உழைப்பு. நான் உண்மையிலேயே இந்த படத்தை நான் எவ்வளவு கவனமாக எவ்வளவு எதற்காக ஆசைப்பட்டனோ அதுக்காக தான் இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன். கண்டிப்பாக. ஸோ இந்த விருது வந்து எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் விருது, அப்புறம் இது ஆஸ்கார் மட்டும்தான் விருதா, மற்ற விருதுலாம் விருது இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு கிடையவே கிடையாது. அதனால் எல்லா முத்தமும் ஒரே சுவையுடன். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச்.